அரசியல்வாதிகளின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? இதோ தமிழக அரசின் வருவாயில் 71% அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு சம்பளமாக வழங்கப்படுகிறது. வருவாயில் அதிகப்படியான நிதியை ஓய்வூதியத்துக்கு செலவு செய்ய வேண்டிய நிலை வந்ததால் நாடு முழுவதும் 2003 முதல் பழைய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்படும். இவ்வாறு அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். அதெல்லாம் சரிங்க அமைச்சர். இப்பத்தான் ஆர்டிஐ ஆக்டில் உங்கள் தமிழக மேல் எம்எல்ஏக்களின் மாத சம்பளம், படிகள், இலவச வசதிகள் பற்றிய விவரங்களை கேட்டு வாங்கி வெளியிட்டுள்ளது. ஒரு எம்எல்ஏவுக்கு அடிப்படை சம்பளம் 30,000, டெலிபோன் படிகள் 10,000, தொகுதி படிகள் 25,000, தபால் படிகள் 2,500, தொகுப்பு படிகள் 5,000 ரூபாய், வாகன படிகள் 25,000 ரூபாய். மாத மொத்த சம்பளம் 1,05,000. எவ்வளவு ரூபாய் 1,05,000 ஓவராய் இருக்கின்றது? சட்டசபை வந்தால் தினப்படி ₹500. பயணப்படி ஏசி முதல் வகுப்பு போக வர வசதிகள், இலவச பஸ் பாஸ், மாதம் இடைத்தங்க ரயில் படிகள் ₹20,000, இலவச வீட்டு தொலைபேசி, இலவச மருத்துவர்கள் ₹10,000, மருத்துவ செலவு மொத்தமாக திரும்ப வழங்கப்படும். பெரிய அறுவை சிகிச்சைகளுக்கு நிதி உதவி 5,00,000 வரை. இது மட்டுமின்றி இலவச எழுது பொருள்கள், 37 லெட்டர் பேடு, தலா 100 பக்கங்கள், 1,500 வெள்ளைத்தாள்கள், 75 காகித உரைகள் பெரியது, 1,500 காகித உரைகள் சிறியது, ஹீரோ பேனா 1 என மாதம் ₹5,000. சட்டமன்ற டைரி, 2 அரசு கலந்த சட்டசபை கூட்டங்களின் போது தற்காலிக தமிழ் ஆங்கில தட்டச்சர்கள் ₹4,500 மாத ஊதியத்தில் தற்காலிகமாக நியமனம் செய்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க 2 ஏசி ஜிம்கள், சட்டசபை கூட்டத்தொடரின் போது யோகா வகுப்பு, இலவச செய்தித்தாள்கள், 2 எம்எல்ஏ இறந்த பிறகு இலவச செய்தித்தாள்கள், 2 எம்எல்ஏ இறந்த பிறகு குடும்பத்திற்கு மாதம் ₹1,000 குடும்ப படிகள், பதவியில் இருக்கும் எம்எல்ஏ இறந்தால் ₹2,00,000, பென்ஷன் பெறும் எம்எல்ஏ பதவியில் இருக்கும் எம்எல்ஏ இறந்தால் ₹2,00,000, பென்ஷன் பெறும் எம்எல்ஏ இறந்து விட்டால் அவர் வாங்கிய ஓய்வூதியத்தில் 50% ஃபேமிலி பென்ஷன் ஆகிய வசதிகள் செய்யப்படுகின்றன. எம்எல்ஏக்களின் நிலைதான் இவ்வளவு ஏழ்மையானது என்றால் அமைச்சர்களாக இருப்பவர்களின் ஏழ்மையை நினைத்தால் கண்களில் நீர் வருகிறது. மாநிலத்தின் 32 அமைச்சர்களுக்கு மட்டும் மாதந்தோறும் ₹3.5 கோடி செலவாகிறது. தற்போது நிலவரப்படி அமைச்சர்கள், சபாநாயகர், எதிர்கட்சித் தலைவர், எம்எல்ஏக்கள் ஆகியோருக்கு மாதம் ₹5,10,100,1,000,10,100,000, 5,40,000,000, ஆண்டுக்கு 1,10,100,1,000,10,100,000,10,100,000,000, 64,80,000,000. எவ்வளவு ஆண்டுக்கு ரூபாய்? 64,80,000,000,000 செலவாவதாக தமிழக அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றனவாம். ஐயா சாமி, இதை நான் சொல்லுங்க, சத்தியமா உங்க சீப் செக்ரட்டரி சொன்னதுதான். கிரிஜா மேடம் மேல பயம் இல்லாட்டி கேட்டு பார்த்துக்கங்க. இவ்வளவு சலுகைகளையும் அரசு ஊழியர்கள் என்ற பெயரில் நீங்களும் கிரேட் ஏ கிரேட் பி ஆபீசர்களான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜட்ஜஸ் அதிகாரிகளும் அனுமதித்து விட்டு எங்களுக்கு கொடுக்க முடியாது என்று கூறிய ஜிபிஎஃப்ஐ நீங்கள் மட்டுமே அனுமதித்து கொண்டு நொங்கை நீங்கள் நோண்டி சென்று விட்டு கோம்பையை துரண்டிய எங்களை மக்கள் முன் போட்டு நாடிப்பது நியாயமா? உண்மை இவ்வாறு தலைமையாசிரியருக்கு மாதம் ₹80,000 சம்பளம் என்று வாயை ஆவென பிளந்து கொண்டு கூசாமல் பை சொல்ல எப்படி மனசு வந்தது சொல்லுங்கள் அரசியல்வாதிகளே.